வணக்கம் நண்பா, இது சிஎஸ் நண்பா. பிக் பில்லியன் டே மெகா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆஃபர் அமேசான் ஃபிளிப்கார்ட்டும் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ரேட் கம்மியா, அங்க ரேட் கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து வாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடைசி நாள்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். நான் கூட சில பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னை கால் பண்ணாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்களே, உங்களோட ஒப்பீனியன் என்ன, எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உண்மையிலேயே இதில் ப்ராஃபிட் இருக்கா, லாஸ் இருக்கா, நமக்கு ப்ராஃபிட்டா, அவங்களுக்கு லாஸா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்டார். உண்மையிலேயே அது நியாயமான கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் சில ஆர்டிகல் படித்தேன், சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் எனக்கு ஒரு புதுசான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஸோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பிளான் பண்ணேன். என் ஃப்ரெண்டு சொன்னார், அவர் வச்ச ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி, இதில் நமக்கு ப்ராஃபிட்டா இல்லை அவங்களுக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னாரு. கண்டிப்பாக நமக்கும் லாஸ் கிடையாது, அவங்களுக்கும் லாஸ் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக ஒரு விஷயம் இடிக்கும். அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பர் சொன்னார், ஃப்ளிப்கார்ட் அமேசான் வரும்போது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க, ஏன்னா அதுதான் இந்தியன் கம்பெனி, ஏன் நம்ம தேவையில்லாமல் அமெரிக்கன் கம்பெனிக்கு நம்ம செலவு பண்ணணும், ஏன் நான் அமெரிக்கன் கம்பெனியில் நம்ம வாங்கணும் அப்படின்னாரு. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்ன்றது இந்தியன் கம்பெனி கிடையாது. போன வருஷம் 2018 மே மாதத்துலேயே இது வந்து வால்மார்ட் அப்படின்ற அமெரிக்க கம்பெனி ஃப்ளிப்கார்ட்டை வாங்கிட்டாங்க. எவ்வளோ வாங்கினாங்கன்னா $16 பில்லியன் வாங்கியிருக்காங்க. $1 பில்லியன் அப்படின்றது 7000 கோடி. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வரும் அப்படின்றது. ஸோ ஏன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியன் கம்பெனி கிடையாது. நம்ம எங்கே வாங்கினாலும், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும், அமேசானில் வாங்கினாலும், எண்ட் ஆஃப் த டே அது யாருக்கு போகுது அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனிக்கு தான் போகுது. இந்த மாதிரியான எம்என்சி ஆஃபர்ஸில் யார் ஃபஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நான் தேடி பார்க்கும்பொழுது அதே அமெரிக்கன் கம்பெனி, நமக்கு ரொம்ப பரிச்சயமான கோகோ கோலா கம்பெனி தான் 1887 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கோகோ கோலா பாட்டில் வாங்குறவங்களுக்கு இன்னொரு கோகோ கோலா பாட்டில் வாங்கணும் அப்படின்றதுக்காக கூப்பன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ எம்என்சினுடைய முதல் ஆஃபர் கோகோ கோலா கம்பெனியில் தான் கொடுத்துருக்காங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும், மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஆஃபர்ஸ் பற்றி நிறைய பேர் நிறைய அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மையானு கேட்டால் முழுக்க உண்மை கிடையாது. அது ஒரு 20% உண்மை. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டிங் இருக்குது, அமேசானுக்கு உலக அளவில் மார்க்கெட்டிங் இருக்குது. அப்படின்னும் போது அவங்களுடைய ஃப்ளோ பெரிய அளவில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க ஸ்டாக் வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு 10% 5% தான் அதில் இருக்கும். அதை அவங்க இந்த டைமில் விற்பாங்க. அந்த ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணுறது மட்டுமே இவங்களுடைய முழு நோக்கம் கிடையாது. இவங்க கிட்ட வியாபாரம் பண்ணக்கூடிய நிறைய வணிகர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நிறைய கூட்ஸ் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட உற்பத்தி அதிகமாக இருக்கும், ஆனால் அது விற்றுருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, அதனுடைய எம்ஆர்பி 400 அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுன்றதுக்காக 300 இவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை 250 கொடுப்பாங்க. அதை இவங்க ஆஃபர் ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா அளவில் உலக அளவில் இருக்கக்கூடிய நிறைய வணிகர்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பொருட்களை இந்த டைமில் விற்கக்கூடிய ஒரு கிளியரன்ஸ் ஆகும் இந்த நாட்கள் இருக்குது. இதை தாண்டி அன்ஃபெமிலியராக இருக்கிற பொருளை நமக்கு ஃபெமிலியர் ஆக்குவாங்க. இந்த ஸ்கூல் டைம்லலாம் என்ன பண்ணுவாங்க, சில சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, 1 பாக்கு தேன் கொடுக்குறாங்க, 1 பாக்கு பாதாம் கொடுக்குறாங்க, 1 பாக்கு தால் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க, 1 பாக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, அன்ஃபெமிலியராக இருக்கக்கூடியதை நமக்கு ஃபெமிலியர் ஆக்குறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டோடைய ரேட் வந்து 250 வச்சுக்கோங்களேன், அதனுடைய தரமும் அதனுடைய விலையும் ஒரே அளவில் இருக்குது. அதே அளவில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் நமக்கு வந்து 150 கிடைக்கும் பொழுது அதை நமக்கு ஃபெமிலியர் ஆக்கிட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம போக மாட்டோம், இந்த ப்ராடக்ட்லேயே இருப்போம். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்காகவும் இந்த டைமில் இந்த மாதிரியான ஆஃபர்ஸாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பொருளெல்லாம் கன்சியூமர் ஆன்லைனில் வாங்கலையோ அதை வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு உத்தியை இங்கே பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனை நம்ம ரொம்ப கம்மியாக தான் வாங்குவோம். நிறைய ட்ரெஸ் வாங்குவோம், ஃபுட்வேர் வாங்குவோம், எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் வாங்குவோம், ஆனால் ப்ரொவிஷன் வாங்குறது ரொம்ப குறைவு. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகளில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்க்கும்பொழுது ப்ரொவிஷன் சார்ந்த பொருட்கள் தான் வந்து நம்மளால் 1 ரூபாய்க்கு வாங்க முடியும். இந்த பாதாமாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், ஹனியாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொவிஷனில் வரும். ஒருவேளை நீங்கள் என்ன அந்த 4 பொருளை மட்டும் வாங்கிட்டு 4 ரூபாய்க்கு பில்லு போட முடியுமானா, போட முடியாது கண்டிப்பாக. ஏன்னா 600 ரூபாய்க்கு நம்ம மினிமம் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இன்க்ளூடாக இது தருவாங்க. இது எப்படின்னா, நம்ம ஒரு பெரிய கடத்திறப்புக்கெலாம் நம்ம போகும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் திறந்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் டே என்ன போடுவாங்க, ஒரு ஆஃபர் போடுவாங்க. நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் உங்களுக்கு நாங்கள் தருவோம், அப்படி இலவசமாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதே ஆஃபரை இங்கே வந்து இலவசம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த டெம்டேஷன் இருக்காது, அதனால் ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பொருள் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ப்ரொவிஷனை தொடர்ச்சியாக நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு 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 முக்கியமான உத்தி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் நம்ம கண்டிப்பாக வாங்கினதே கிடையாது, அவ்வளோ பயப்படுவோம் ஆன்லைன் ஆன்லைனான்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு எல்லா பொருளையும் ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பொருள் வாங்கிட்டு அது சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே கொடுக்குறோம். உடனே அதை வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்காம நம்மளை நம்பி நம்ம மேலே நம்பகத்தன்மையை அவங்க அதிகமாக வச்சு அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எல்லா பொருளையும் ஆன்லைனில் வாங்கக்கூடிய ஒரு சௌரியத்துக்கு நம்ம வந்துட்டோம். என்னதான் நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு அதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் இங்கே கிடைக்கலனா கூட, நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது நம்மளுக்கு நேரம் குறைவு, எங்கேயும் போக வேணாம், ஏதாவது என்ன ஃபால்ட்டுனா கூட நம்ம கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்ற ஒரு சௌரியம் இங்கே கிடைக்குது. சில நேரங்களில் நேரடியாக போய் பொருள் வாங்கியிருப்போம், அந்த பொருள் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்கும், சில நேரத்தில் ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அசௌகரியங்கள்லாம் இங்கே தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆஃபர் டைமில் அவங்களோட மைண்ட் செட் என்னென்னா, டாக்டிக்ஸ் என்னென்னா, வாங்காத பொருள் எல்லாம் நம்மளை வாங்க பழக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம்ல, யாருக்கு இதில் ப்ராஃபிட்டு யாருக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கம்பெனிக்கு பெரிய ப்ராஃபிட்டு, நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டு. ஆனால் அந்த சின்ன ப்ராஃபிட்லேயே ஒரு சின்ன லாஸ் இருக்குது. அது என்ன லாஸ் ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபா இருக்கக்கூடிய ஃபோனு நமக்கு 8,000 ரூபா கிடைக்கும். ஆனால் என்னென்னா, நாம் எதிர்பார்த்த அந்த கலரில் கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்தியா ஃபுல்லாக சில பேர் சில ஃபோனை மட்டும்தான் சில கலரில் மட்டும்தான் வாங்குவாங்க. அப்போது சேலாவாத சில ஃபோனை என்ன பண்ணுவாங்க, 10,000 ரூபா இருக்க ஃபோனை 8,000 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கலர் தான் வாங்கணும்னு நினச்சிருப்போம், ஆனால் ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஸோ 2,000 ரூபா ப்ராஃபிட்னாலும் நாம் எதிர்பார்த்த கலர் நமக்கு கிடச்சிருக்காதுன்றது இங்கே லாஸ். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணார், லாஸ்ட் இயர் ஒரு ஐஃபோன் வாங்கினார், ஷோரூம்லேயும் விசாரிச்சாரு, அதை வந்து ஆன்லைனில் பார்த்தார், டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது ஒரு 6,500 வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், ஆன்லைனில் வாங்கிட்டார். வந்த அப்புறம் தான் தெரியுது இயர்ஃபோன் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், வெளியில் போயிட்டு அதை வாங்கினார், 4,500 சம்திங் வந்துச்சு. ஆனால் அவருக்கு லாபம் வந்து 1,500 வரும்னு யோசிச்சவர், 1,500 தான் லாபம் வந்துச்சு. சரி, அட்லீஸ்ட் 1,500 தான் லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அதை கொடுக்கல. சரி, வந்த வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஆன்லைனில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவுடேட்டான வெர்ஷன் நிறைய கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துலையோ 1.5 வருஷத்துலையோ நமக்கு வந்து அது அதனுடைய எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆஃபர் டைமில் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் ஆன்லைனில் ஆஃபர் பார்த்து பார்த்து நம்மளே சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். பொருள் சில பொருளுக்கு 70% அவங்க ஆஃபர் போட்டிருந்தாலும் சில பொருட்கள் பார்க்கும்போது எம்ஆர்பி வெளியில் என்னமோ அதே தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க 40 ரூபீஸ் இதில் நம்ம சேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 40% புரிஞ்சுக்கிட்டு ஸோ நிறைய சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுவோம். சரி, அப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து 40 ரூபாவே 40% புரிஞ்சுக்கிட்டோம்ட்டு. சரி, திருப்பி கொடுக்கலாம் தான் தோணும், ஆனால் வெளியில் அந்த பொருளுக்கான ரேட்டும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்போம். ஸோ இப்படியும் சில விஷயங்களை வந்து நம்ம கவனத்தை ஈர்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கக்கூடிய அது ஒரிஜினல் ரேட்டை விட அந்த டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கக்கூடிய ரேட்டு தான் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நம்மளுடைய மைண்டை கொலாப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஏமாத்தோலியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது ஒரு ஏமாத்தோலியில் பியூரான வணிகம், கமர்ஷியல். கடவுளே இன்றைக்கி கமர்ஷியலாக கேட்டாங்க, அப்போ கமர்ஷியலில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான டாக்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், விழிப்புணர்வாக நமக்கு என்ன தேவையோ அது சார்ந்து மட்டுமே தேடி அது சார்ந்து மட்டுமே வாங்கும்போது நம்மளுடைய சேவிங்ஸை இங்கே கரையாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்தெந்த டாப்பிக்லாம் பேசலாம் அப்படின்ற சஜஷனையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ கன்க்ளூஷனில், இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரெண்டுமே நம்மகிட்ட தான் இருக்குது. நன்றி.